என் பேர் சுகுமார். ஆரம்பத்தில் நான் வந்து நாகப்பட்டினத்தில் கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டப்போ அங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டயாலிஸ் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்ச நாள் ப்ரைவேட் கிளினிக்லேயும் டயாலிஸ் பண்ணேன். இப்படியே லைஃப் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது தான் எங்கள் அப்பாவோட நண்பர் மூலயமா வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா, எங்கள் மச்சான், எங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து தான் எங்கள் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து ராமசாமி சார் அப்புறம் இளங்கோவன் சார் டாக்டரை பார்த்தோம். அவங்க ஒன்றும் பயப்பட வேணாம், நல்லபடியாக சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லைஃப் இன்னொரு லைஃப் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்க அடுத்தடுத்த ப்ரொசீஜர் டெஸ்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு விஜயகாட்டை அனுப்பி வச்சாங்க. அவங்களும் நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்மளை கேர் பண்ணி அடுத்தடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பிரதம மந்திரி நிவாரண திட்டத்தில் எப்படி அதில் எப்படி சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா அறிவுரைகள் சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணி எல்லா வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணோம். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் 6 மாதம் ஆகுது. இப்போ நல்லா இருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் வந்து அந்த ஸ்கீமில் உள்ள டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு இப்போ கொரோனா காலத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாத்திரை வாங்குறதுக்கு. இந்த மாதிரி டாக்டர் சார்ட்டையும் விஜயலட்சுமி மேடம் அப்புறம் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கேட்டு பார்த்தோம். அவங்க நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரை பண்ணி திரும்பவும் அதே மாத்திரையை வந்து 1 வருஷத்துக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மாதம் மாதம் 8000 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துனாங்க. அதுக்காக இப்போ இந்த தடவை செக்கப்புக்கு வரும்போது இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளுக்கும் விஜயலட்சுமி சிஸ்டருக்கும் இப்போ இளங்கோவன் சார் ராமசாமி சார் எல்லாருக்கும் அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்மேன் மற்றும் ஆப்ரேஷன் பண்ண நேரத்தில் எனக்காக என் உடம்பு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்ட ஸ்டாஃபுங்க நர்ஸுங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.